ஸ்ட்ரேஞ்ச் டுடே எபிசோட்ல சந்திரா வந்து சத்யாவை திட்டுறாங்க. உனக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்ட்டு மீனா கிட்ட சொன்ன. மீனா வந்து எல்லாம் சிட்டியாலதான்னு சொல்லிட்டு சித்தி கிட்ட போய் சண்டை போட போனான். சிட்டி வந்து மீனாவை தள்ளி விட்டு மீனாவுக்கு தலையில அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சத்யா வந்து ஃபீல் பண்றாரு. சத்யா வந்து சிட்டியை பாக்குறதுக்காக வராங்க. எங்க அக்கா கிட்ட வந்து சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாரு. இதோட உனக்கும் எனக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அந்த பிளேஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. சந்திரா சீதா எல்லாருமே வந்து சத்யாவை திட்டுறாங்க. மீனா வந்து சத்யாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ தான் நம்ம ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்கப்புறம் நான் சிட்டி கூட சேர மாட்டேங்கான்னு சொல்றாங்க. இப்படி அடிபட்டுதான் நீ திருந்துவேன் தெரிஞ்சுதான் நான் முதலே அடி வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுக்காக ஏன் பொண்டாட்டி அடி வாங்கணுமான்னு சொல்லிட்டு முத்து பேசுறாரு. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சத்யா வந்து முத்துவை ஒரு மாதிரி பாக்குறாரு. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க. சாப்பாடு யாரு செய்யறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு அதுதான் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இல்ல நானே சமைக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அண்ணாமலை முத்து மீனா எல்லாருமே ஷாக் ஆறாங்க. முத்து வந்து மீனாவுக்கு கஞ்சிலா ஊட்டி விடுறாங்க, ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, எனக்கு நீ தான் மீனா உயிர், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீனா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ரோகிணி வந்து சிட்டியை பாக்குறதுக்காக வராங்க. ரோகிணி வந்து சிட்டி கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹெல்ப்னு சொல்லி கேக்குறாங்க. என்கிட்ட ஒருத்தர் ப்ராப்ளம் பண்றான், என்ன பிளாக்மெயில் பண்றான்னு சொன்னல, அவன் என் பக்கமே வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. சரி நான் அது பண்ணி தரேன், காசு எல்லாம் வேண்டாம், உங்க வீட்டுல ஒரு திங்ஸ் இருக்கு, எனக்கு அது எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க. தேங்க்யூ.